Hello friends, welcome to illatharasigalulagam. Hello friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி wheat bread halwa. கோதுமை பிரெட் ஹல்வா. இந்த ஹல்வான்றது எங்க இருந்து வந்தது அப்படினு பாத்தீங்கன்னா, யார் இந்த ரெசிபி ஹல்வாவை வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க அப்படினு பார்த்தா, இந்த முகல் பீரியட்ல இருந்தவங்க தான். முகலாய காலத்துல இருந்தவங்க தான் இத ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் செஞ்ச அல்வா பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா, காஜர் அல்வா. இதுதான் இந்த அல்வா தான் ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க. இதுலேருந்து தான் நம்ம நிறைய வேரியேஷன்ஸ், கோதுமை அல்வா, காசி அல்வா, பாசிப்பருப்பு அல்வா, ஆப்பிள் அல்வா, அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இன்னைக்கு வந்து அதில் ஒன்று நான் காமிக்க போகிறேன், கோதுமை பிரெட் அல்வா. இந்த கோதுமையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா, இதை வந்து சுகர் பேஷண்ட்ஸ், ப்ரெஷர், அப்புறம் வந்து இந்த அஜீரண கோளாறு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கு. அதுக்கப்புறம் உடல் எடையை வந்து குறைக்கணும், உடல் எடையை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றவங்க கூட இந்த ஃபுட்டை எடுத்துக்கலாம். இப்பேற்பட்ட ஒரு பொருளை வச்சு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க. செய்வதற்கு தேவையான பொருட்கள், 7 ஸ்லைஸ் கோதுமை பிரெட். 7 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் நம்ம எடுத்துக்கணும். கார்னிஷ் பண்றதுக்கு முந்திரி, திராட்சை, ஃப்ளேவருக்கு ஏலக்காய், தேவையான அளவு நெய், 1 கப் சர்க்கரை. ஸ்வீட் பிரெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் கோதுமை பிரெட் வந்து சால்ட் பிரெட் தான், ஸோ அதனால 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எடுத்திருக்க இந்த 7 ஸ்லைஸ் பிரெட் துண்டுகளை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரெட் ஓரத்தெல்லாம் கட் பண்ண தேவையில்லை, ஒருவேளை ரொம்ப கரிஞ்சிருந்தது அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க பிரெட்டில் வந்து அந்த அளவுக்கு மோசமாக இல்லை, ஸோ நான் அப்படியே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் 4 டீஸ்பூன் நெய் விடுங்க. நெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரெட் துண்டுகளை அதில் போட்டு நல்லா வறுக்கணும். இது ஷாலோ ஃப்ரை. நீங்கள் வந்து இந்த பிரெட் துண்டுகளை வந்து ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 லிட்டர் பாலை வந்து அந்த பிரெட்டோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து அந்த பிரெட்டோட சேர்ந்து நல்லா வத்திட்டே வருது. பால் நல்லா கொஞ்சம் வத்தின பிறகு இதோட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இந்த நேரத்துல பக்கத்து ஸ்டவ்ல நெய் கொஞ்சம் காய்ச்சி அதுல முந்திரி திராட்சையை வறுத்து அந்த கலவையோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் பொடியும் அதுல சேர்த்துருங்க. சேர்த்து அது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அது கிளறி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து நம்ம போட்ட நெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். இதுதான் அல்வாவோட பதம். பாத்திரத்துலேயும் ஒட்டாம வரும். கலர் எதுவும் ஆட் பண்ணலை நான், இதுதான் நேச்சுரல் கலர். இப்போ நம்மளோட கோதுமை பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சுவைக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
என்னோட வீடியோஸ் உங்களை தேடி வரணும்னா கீழே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஹாப்பி ஹோம் மேக்கிங். பாய்.